இந்த வீடியோவிற்கு முன் ஜெனட்டிக் டிஸார்டர் அப்படிங்கிற காரணத்தினால மனித முகங்களோட பிறந்த ஐந்து அசாதாரணமான உயிரினங்களை பார்த்துருந்தோம். இது அந்த வீடியோட பார்ட் டூ தான். நீங்கள் பார்ட் ஒன்னை பார்க்கலீங்கன்னா இங்கே கார் பட்டன் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டும் நீங்கள் போய் பாருங்கள், அல்லது அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அப்படி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஐந்தாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரோமாக்கோ டியூத்தஸ் சல்கஸ். வாயில் நுழையாத பேராக இருந்தாலும் இது ஒரு அழகான ஒரு நேம் தான். இது வந்து ஒரு ஸ்குவிட். ஆமாம், இந்த ஸ்குவிட் வந்து பார்த்திங்கன்னா முகம்லாம் மனிதர்களோட மாதிரி இல்லை. அப்படி இருந்தும் நீ ஏன்டா இதை சொல்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடய வாயிலுக்கு பல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மனிதர்களோட பல் மாதிரியே இருக்குங்க. ஏன்னா கடலுக்கு நிறைய உயிரினங்களுக்கு பல் பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக தான் இருக்கும். ஸோ இது எப்படி சாப்பிடும், கஜக் கஜக் ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. ஒருவேளை இது ஹெர்பிவோரஸாக இருக்கும். சரி, நம்ம அடுத்தது பார்ப்போம். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பூனை. இந்த பூனை பார்த்திங்கன்னா ஒரு வேம்பையருக்கு பிறந்த பூனை மாதிரியே இருக்கலாம், ஆனால் ஒரு கேட்டோட பூனை. குழப்பமாக இருக்குல்ல, இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன். இதுவும் ஒரு கேட்டு தான், பூனைக்குட்டி தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பிறந்த பூனைக்குட்டி. ஏன்னா இதோட முகம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சின்ன குழந்தை மாதிரியே இருக்கும், ஆனால் பல் மட்டும் ஒரு வேம்பையர் மாதிரி இருக்கும். இந்த வேம்பையர் மாதிரி இருக்கிற இது பார்த்திங்கன்னா அக்டோபர் 2014 வருஷம் இன்டர்நெட்டில் செம வைரலாக போயிட்டு இருந்த ஒரு விஷயம். இது வந்து வெஸ்டர்ன் மலேசியாவில் கண்டெடுத்ததாக சொல்லப்படுது. ஆனால் மலேசியாவை சேர்ந்தவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நம்ம இடத்துக்கு ஏலியன்ஸ் வந்துருச்சோ அப்படின்னு நினச்சி ரொம்ப பயப்பட்டாங்க. ஸோ அதனாலேயே அங்கேருந்து போலீஸ் கட்டாயப்படுத்தி இது ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறக்காக அதை எடுத்தவங்ககிட்டே வாக்குமூலம் வாங்கிட்டாங்க. ஆனால் இது இன்னும் ஃபேக்காக ரியலாக அப்படிங்கிறது கேள்விக்குரியாக தான் இருக்குது. மூன்றாவதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்றி வகை. இந்த பன்றி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு செம பாப்புலராக நியூஸ் சேனல் முதற்கொண்டு போட்டது தான். ஆமாம், இன்ஃபார்ம் ஓவர்லோட் அப்படிங்கிற ஒரு பெரிய இங்கிலீஷ் நியூஸ் சேனல்லையும் இது பெரிய வைரலான டாப்பிக்காக பேசப்பட்டிருக்கு. இது பேசினதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் தெரிய வந்தது. எங்கே இருக்கிற மக்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது வியட்நாம் தாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹியூமன் ஃபேஸ், நல்ல ஒரு பெரிய மனிதனோட தலை மாதிரியே இருக்குது. அதனாலேயே அங்கே இருக்க நிறைய மக்கள் இதை பார்த்து சில நேரங்களில் பயப்படவும் செஞ்சுருக்காங்க. இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறதும் ஒரு பன்றி வகை தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம பேர் பிக் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த பன்றி வந்து பார்த்திங்கன்னா அது வியட்நாம்லேருந்து எடுத்ததாக இருந்ததுன்னா இது வந்து சைனாவிலேருந்து எடுக்கப்பட்டது. ஆமாம், இது சைனாவிலேருந்து எடுக்கப்பட்டதாக இருந்தாலும் அது யாருமே சாப்பிடாமல் பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அது முக பக்கத்துக்கு மனுஷங்களோட மாதிரியே இருந்தாலும் அது நெத்தியில் ஒரு டியூப் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இது எந்த க்ரீச்சர் அப்படிங்கிறதே நிறைய பேர் குழப்பமாக இருக்குது. ஆனால் இது ஒரு பன்றிக்கு பிறந்தது தான் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. இந்த வீடியோவில் முதல் இடத்த பிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீப் தான். இந்த ஷீப் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் ஒரு வயசான விவசாயியோட பண்ணையில் பிறந்தது தான் இந்த ஷீப். இந்த ஷீப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்க்குற கொஞ்சம் க்யூட்டாக அழகாக சூப்பராக இருக்குது இல்லையா. அதனாலேயே அதை ஒரு செல்ல பிள்ளையாகவே பார்த்துட்டு இருந்துருக்காரு. அந்த நாட்டோட சர்க்கஸ் இருக்கவங்க கூட, இது எங்கள் சர்க்கஸ் இருந்தால் எங்கள் சர்க்கஸ் ரொம்ப பாப்புலர் ஆகிடும், நிறைய பேர் எங்களுக்கு வருவாங்க, நீங்கள் எவ்வளோ காசு கேட்டாலும் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி இருந்தால் அந்த தாத்தா அதை மறுத்துட்டாரு. ஸோ இதில் இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரு மனுஷனையோ அல்லது ஒரு மிருகத்தையோ எப்படி வேணாலும் மாற்றிடும் அப்படின்னு நல்லா தெரியுது. ஆனால் எனக்கு இந்த வீடியோவில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெறும் இயற்கையாக நடந்த விஷயமா இல்லை செயற்கையாக அவங்க ஏதோ ஒரு ரிசர்ச் பண்ண போய் இப்படி நடந்த ஒரு தவறா அப்படிங்கிறது என் மூலையில் லைட்டாக கிளிக் ஆச்சு. சரி, இதுதான் இன்றைய வீடியோக்கானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ போடணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இதுதான் இன்றைய வீடியோக்கானது. அடுத்த வீடியோ உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அதுவரையும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.